ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம தமிழில் பழவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா நம்ம பாடத்திட்டம் குறைச்சதுனால என்னென்ன குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இருக்குது, எக்ஸாமுக்கு இருக்குது, சரியா? மொத்தம் 9 இயல் இருக்குது. அது போக 3வது இயலில் திருக்குறள் இருக்குது, 6வது இயல்லையும் ஒரு திருக்குறள் இருக்குது, சரியா? இப்போ மொதல் இயலில் பழவுள் தெரிக பார்த்தோம்னா 2, 3, 4, 5 இருக்குது. மொதல் இயலில் குருவினால 1, 2, 3, 4, மொதல் இயலில் சிறுவினால 1, 2, 3, நெடுவினால 1 and 2. இப்போ 2வது இயலில் பழவுள் தெரிகளில் 1, 4, குருவினா 2, 3, சிறுவினா வந்து 3, நெடுவினா வந்து கிடையாது. 3வது இயலில் பழவுள் தெரிகளில் 3, குருவினால 3, 5, சிறுவினால 1, நெடுவினால 2வது. அடுத்து 4வது இயல் பார்த்தீங்கன்னா பழவுள் தெரிகளில் 1, 4, குருவினால 2, 3, 5, சிறுவினால 1, 4, நெடுவினா இதில் கிடையாது, ஓகேவா? 5வது இயலில் பழவுள் தெரிகளை 2, 4, 5வது இயலில் குருவினா 2, 5, 5வது இயலில் சிறுவினா 4, 5வது இயலில் நெடுவினா கிடையாது. 6வது இயலில் பழவுள் தெரிகளை 1, 5, குருவினா வந்து 1, 3, 5, சிறுவினா வந்து 2, 3, நெடுவினா வந்து 3. இப்போ 7வது இயலில் பழவுள் தெரிகளை 2, 3, 5, குருவினா 2, 3, 5, சிறுவினா 3, 4, 5, நெடுவினா 1, 2, 3, 4. இப்போ 8வது இயல் பார்க்கலாம். 8வது இயலில் பழவுள் தெரிகளை 1, 3, 4, 5, குருவினா வந்து 1, 2, 3, சிறுவினா பார்த்தீங்கன்னா 1, 2, அதே மாதிரி நெடுவினா வந்து 2, சரியா? இது வந்து 4வது கிடையாது, தெரியாமல் எழுதிட்டேன். குருவினா வந்து 1, 2, 3 மட்டும்தான், ஓகேவா? குருவினா வந்து 8வது இயலில் 1, 2, 3 மட்டும்தான், சிறுவினா வந்து 1, 2, நெடுவினா வந்து 2வது மட்டும்தான். ஆக மொத்தம் 7வது இயலில் மட்டும்தான் 4 நெடுவினா இருக்குது, ஓகேவா? 9வது இயலில் பழவுள் தெரிகளை 2, 3, 4, 5, குருவினா பார்த்தீங்கன்னா 9வது இயலில் 1, 2, 3, 4, சிறுவினா வந்துட்டு 2, 3, 4, 9வது இயலில், நெடுவினா பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இப்போ குறள் 3வது இயல்லையும் 6வது இயல் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா குருவினா 1, 2, 3, 4 இருக்குது, சிறுவினா வந்து 1, 2 இருக்குது. இதுதான் வந்து புக் பேக்கில் இருக்கிற பழவுள் தெரிய குருவினா சிறுவினா நெடுவினா வந்து குறைக்கப்பட்ட பாடத்தில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். இது போக நம்ம அந்த பின்னாடி இருக்கிற மொழியாழ்வோம், கட்டுரை, கடிதம், விடை கேற்ற வினா, ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு, இலக்கணம், அதே மாதிரி பொருளறிக என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும், ஓகேவா? இப்பொழுதுக்கு நான் வினாக்களில் என்னென்ன இல்லை, அதே மாதிரி பழவுள் திரைகளை என்னென்ன படிக்கணும், வினாக்களை என்னென்ன படிக்கணும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இது போக நீங்கள் மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும், சரியா? இப்போ புக் பேக் க்வெஸ்சன்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். புக் பேக்கில் இருக்கிறத எல்லாத்தையும் மொத்தமாக உட்காந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இந்த தடவை வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து புக் பேக்கில்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஏன் அப்படின்னா இந்த தடவை க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக தான் வரும், மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. அதனால் நம்ம புக் பேக் நல்லா படிங்க, நல்ல மார்க் அதிலே கிடச்சிரும். அது போக நோட்ஸ் ஏதாவது வாங்கி அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸும் நீங்கள் சேர்ந்து படிங்க, சரியா? அது விருப்பப்பட்டவங்க படிக்கலாம். இது போக தமிழில் எப்படி ஈஸியாக மார்க் வாங்குறது, 70 மார்க் மேலே எப்படி ஈஸியாக வாங்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை போய் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப், பர்வீனா ரமேஷ். பை பை.